ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய நான் சுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடியது லைவ் டெஸ்ட் 53. ஆல்ரெடி 52 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். போலீஸ் எக்ஸாமினேஷன் டார்கெட் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்கள், எஸ்ஐ எக்ஸாமினேஷன், லேப் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்டர் அண்ட் அதர்வைஸ் டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மொத்தம் இந்த தேர்வில் 48 கொஷின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இந்த 48 உங்களால் எவ்வளோ சரியாக ஆன்சர் பண்ண முடியுதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சரையும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ ஃபைனலாக நான் ஆன்சர் வந்து டிக் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டேட் 12 பிளான், அதாவது சயின்ஸ் டேட் 12 பிளான் இன்று ஈவினிங் வந்து 6 PM, அதாவது 6 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். அதாவது சயின்ஸில் வந்து 101 லெசனை வந்து நம்ம 50 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பிளான். ஸோ அந்த பிளானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து சயின்ஸ் 50 டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த சயின்ஸை வந்து இந்த டே 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் அதை வாட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டே 12 இருந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்கள், இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் வந்து சி, குடியரசுத் தலைவர் என்பது சரியான பதில். இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளது? ஸோ ஹைகோர்ட் வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் பி, 24 கிடையாது, இப்போ தற்போது 25 இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பழசு வந்து 24 சொல்லியிருப்பாங்க, தற்பொழுது வந்து 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்காளர் அடையாள அட்டை எந்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்படுகிறது? ஸோ வாக்காளர் அடையாள அட்டை எந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு ஒரு கேள்வி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, 1993 என்பது சரியான பதில். அவசர நிலை பிரகடனம் பற்றி கூறும் பகுதி எது? ஸோ நம்ம அரசியலமைப்பில் அவசர நிலை பிரகடனம் பற்றி கூறக்கூடிய விதி எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, சரிங்களா? ஸோ 18 என்பது சரியான பதில். 61வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு? ஸோ அமெண்ட்மெண்ட், 61th அமெண்ட்மெண்ட் வந்து எந்த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் சி, 1989 என்பது சரியான பதில். அடுத்து கொஸ்டின் பாருங்கள், 4வது புத்த சமய மாநாடு நடத்திய மன்னர், ஸோ அதாவது 4வது புத்த சமய மாநாடு நடத்திய மன்னர் யாருன்னு ஒரு கேள்வி. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சரி, ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா? ஆப்ஷன் டி, கனிஷ்கர் என்பது சரியான பதில். முன்வேத கால மக்களின் உணவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முன்வேத கால மக்களின் உணவு எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ரிக்வேத கால மக்களுடைய உணவு. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, கோதுமை மற்றும் பார்லி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள், குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸோ கொஸ்டின் இங்கே இருக்குது, ஆப்ஷன் இங்கே இருக்குது. குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, ஸ்ரீகுப்தர் என்பது சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிரதிகாரர்களின் கடைசி அரசர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ராஜ்ய பாலா அப்படிங்கிறது தான் சரியான பதில். கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டிக் பண்ண போகிறேன், ஆப்ஷன் டி, ஜெயம் கொண்டார் என்பது சரியான பதில். அடுத்து 11வது கேள்வி பாருங்கள், குழந்தைகள் பணிச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ சரியான ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் டி, 1949 என்பது சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இருகட்சி நாடுகள் எவை? அதாவது இருகட்சிகள் மட்டும்தான் இருக்கும் அந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன, எந்த நாடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து. சந்திரன் பூமியை சுற்றி வர ஆகும் காலம் எவ்வளோ? ரொம்ப முக்கியமான கேள்வி. சந்திரன் அதாவது நிலா வந்து பூமியை சுற்றி வர ஆகும் காலம் எவ்வளோன்னு ஒரு கேள்வி. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 27.3 நாட்கள். மிக உயரமான அடுக்கு எது? ஸோ நம்ம வளிமண்டல அடுக்கில் மிக உயரமாக இருக்கக்கூடிய ஃபைனல் எக்ஸோஸ்பியர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வெளி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆப்ஷன் எது? ஆப்ஷன் பி, பசிபிக் பெருங்கடல் என்பது சரியான கொஸ்டின். இங்கே இருக்குது ஆன்சர் இங்கே இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சின்னுக் வெப்பத்தல காற்று வீசும் இடம், அதாவது சின்னுக் அப்படிங்கிற
ஒரு வெப்பத்தல காற்று வீசும் ஏரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யுஎஸ்ஏ அப்படிங்கிறது சரியான பதில். உலகில் எத்தனை சதவீதம் நிலப்பகுதியில் கோதுமை பயிரிடப்படுகிறது? ஸோ கோதுமை பயிரிடக்கூடிய பர்சன்டேஜ் உலக அளவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 25%. இந்தோனேஷியா நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன? ஸோ இந்தோனேஷியாவுடைய கரன்சி பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ ரூபியா அப்படிங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வட்ட புரட்சியின் உற்பத்தி பொருளின் பெயர் என்ன? வட்ட புரட்சி உற்பத்தி பொருளின் பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி உருளைக்கிழங்கு என்பது சரியான பதில். தமிழ்நாட்டில் அதிக கல்வி அறிவு உள்ள மாவட்டம்? தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமான எஜுகேஷன் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி என்பது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், யார் பொருளாதார வளர்ச்சி நிலை கோட்பாட்டை வகுத்த ஆசிரியர் அப்படின்னு ஒரு கேள்வி எக்கனாமிக்ஸில். இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி டபிள்யூ ரோஸ்டோ அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது 22வது கேள்வி பாருங்கள், இந்தியாவில் 2வது பெரிய துறைமுகம் எது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அப்படி ஆன்சர் எடுத்துக்கிட்டோம்னா என்னது? ஆப்ஷன் இந்தியாவிலேயே சரிங்களா? ஆப்ஷன் ஏ சென்னை என்பது சரியான பதில். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கக்கூடிய புக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கு. இந்த ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடிய பொது அறிவியலில் வந்து 101 லெசன்ஸ். ஸோ நம்ம டே 1 டே 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 நாளில் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுல அந்த சிங்கிள் புக்கை வச்சு தான் நான் உங்களுக்கு பிளான் கொடுத்துட்ருக்கேன். இந்த புக்கு வந்து முழுமையாக ஸ்கூல் புக்கு கவர் பண்ணியிருக்கேன். 6th to 10th இந்த ஒரு புக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கணும் நெசசரி கிடையாது. பக்காவாக நான் உருவாக்கியிருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக புக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. புக்கோட ரேட்டு ஜஸ்ட் 550 தான். கொரியர் சார்ஜெலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு வீடு தேடி வந்துடும். 9629375736 என்ற எண்ணிற்கு நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே போல் இந்த சோசியல் சயின்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், புக்கு ரெடியானோடனே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அடுத்து தெரியக்கூடிய பொது தமிழ் ஜென்ரல் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரூப் 4 6th to 12th லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட 8500 வினாக்கள். ஒரு லைன் கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஸ்கூல் புக்கில். அட்டை டூ அட்டை கவர் பண்ணியிருக்கேன் சரிங்களா? இதுவும் வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக கிடைக்கிது. புக்கோட ரேட்டு 500. ஆனால் இதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் 60 ரூபாய், 560 வந்துடும். இந்த ஃபைனலாக தெரியக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபுல் மார்க் டெஸ்ட், அதாவது முழுமையான தேர்வு சரிங்களா? எப்படி டிஎன்பிஎஸ்சியில் போய் நம்ம எக்ஸாம் எழுதுமோ அது போல் தேர்வு இருப்பதில் 200 கேள்விகள். ஜென்ரல் தமிழில் 100, பொது அறிவில் வந்து 75, மேக்ஸில் 25, மற்றும் அதில் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு 650 பக்கத்துக்கு மேலே இந்த பேஜஸ் வரும். ஸோ புக்கோட ரேட் வந்து 560, கொரியர் சார்ஜ் கிடையாது, கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்த்துடலாம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உருவான ஆண்டு எது அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி 1966. இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மிகப்பெரிய மாநிலம்? ஸோ இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் என்பது சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மேகாலயா மாநிலத்தின் தலைநகரம், மேகாலயாவுடைய தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி ஷில்லாங். இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பொதுத்துறை வங்கி தான். அதாவது இதில் வந்து மிகப்பெரிய பொதுத்துறைன்னா எஸ்பிஐ தான் நம்ம சொல்லணும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எல்லா வங்கியும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஓகே, அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய ஹாக்கியின் விளையாட்டு தொட்டில் என கருதப்படும் மாநிலம் எது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, எளிமையான கேள்வி தான். ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா. கேரளாவின் நடன பெயர் என்ன? மேக்ஸிமம் எல்லாருமே சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் எது? ஆப்ஷன் 28 ஒட்டம் துள்ளல் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது? ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆப்ஷன் பி மும்பை என்பது சரியான பதில். விண்வெளியில் தொலைதூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படுவது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. விண்வெளியில் தொலைதூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படுவது சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி டெலஸ்கோப் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள், மின்காந்தத்தை கண்டுபிடித்தவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, மின்காந்தத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஸோ ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 31வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ டபிள்யூ ஸ்டார்ஜியான் அப்படிங்கிறவர். கனத்தாக்கு விசையின் அழகு என்னென்னு ஒரு கேள்வி. கனத்தாக்கு விசையின் அழகு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நியூட்டன் நொடி என்பது சரியான பதில். அடுத்தது, விட்டமின் ஏ குறைபாட்டு நோயின் பெயர் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆப்ஷன் ஏ
நிக்டலோபியா அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பெங்காலி பத்திரிகையின் ஆசிரியர், பெங்காலி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. 34 ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி. சேவா சமிதியை தோற்றுவித்தவர் யார்? சேவா சமிதியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, இருதயநாத் குன்ஸ்ரூ அப்படிங்கிறவர். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலக காசநோய் தினம் எப்பொழுது? உலக காசநோய் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முக்கியமான இந்த ரொம்ப முக்கியமான ஒரு இயர் இது. சரி, டேட்டு March 24. தாவரவியலின் தந்தை, ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, யார் அப்படின்னா தியோப்ராட்டஸ் அப்படிங்கிறவர் தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் 37 ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முத்து தீவு என்று அழைக்கப்படுவது எது? முத்து தீவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, பக்ரைன். உராய்வு விசை எத்தனை, எத்தகைய விசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உராய்வு விசை வந்து எத்தகைய விசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு ஆப்ஷன் ஏ, தொடு விசை என்பது சரியான பதில். மலையின் பிஹெச் மதிப்பு என்ன? ஸோ நமக்கு ரெயின் வாட்டருடைய பிஹெச் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சாரி டி வந்து 7 அப்படிங்கிறது சரியான பதில். புவியின் ஈர்ப்பு விசையை விட நிலவின் ஈர்ப்பு விசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்படிங்கிறதுல நம்ம கண்டுபிடிச்சா போதும், குறைவாக தான் இருக்கும். சரிங்களா, ஆறில் ஒரு பங்கு தான். ஓகேங்களா. வட்டத்தின் மையத்தை நோக்கி செயல்படும் விசை என்ன? வட்டத்தின் மையத்தை நோக்கி செயல்படும் விசை, ஸோ கண்ண மூடிட்டு அடிச்சிடலாம்ல. ஆப்ஷன் மைய நோக்கு விசை ஏ என்பது சரியான பதில். இந்தியாவில் நிலக்கரி எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 43 ஆப்ஷன் டி 1774 என்பது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், இலைப்பற்று கம்பிக்கு எடுத்துக்காட்டு. இலைப்பற்று கம்பிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இதில் பாட்டனியில் பார்க்கக்குள்ள 44 ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பட்டாணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பைக்காலஜி எனப்படுவது எதனை பற்றிய படிப்பு அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ சரியான ஆன்சர் எது? ஆல்கா, ஆல்கஹால் அப்படிங்கிறது சரியான பதில். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஈரப்பசையற்ற சிவப்பு வகை செல்களால் ஆனது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஈரப்பசையற்ற சிறப்பு வகை செல்களால் ஆனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் 46 எலும்பு என்பது சரியான பதில். உலகிலேயே அதிக நச்சுத்தன்மை உடைய மீன் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி, கல் மீன். பெருமூளையின் வெளிப்பகுதி டேஷ் பொருள் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது சாம்பல் பொருள் என்று அழைக்கப்படும் என்பது சரியான பதில். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சின்ன தகவல், நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷனில் இப்போ நீங்கள் Day 1 to Day 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 50 நாளில் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய புக் இது தான். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக 101 லெசனை வந்து 50 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். புக்கோட ரேட்டு 550 தான். இந்த புக்கு கையில் இருந்ததுன்னா 6th to 10th நீங்கள் புதிய சமச்சீர் புத்தகத்தை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு சயின்ஸ் புக்கே பார்த்தீங்கன்னா 2000-3000 செலவாகும். 550 ரூபாயில் இது போதுமானது. சரிங்களா, கிட்டத்தட்ட 700 பக்கங்கள் இருக்கும். அதுவும் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். சமூக அறிவியல் அப்படிங்கிறது வந்து 6th to 10th கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், புக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கு, ரெடியானோம்னா கொடுக்குறேன். ஸோ இது வந்து பொது தமிழுக்கான புக்கு. இது லைன் பை லைனும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா, 8500 கொஸ்டின் இருக்கும். இது வாங்கின மாணவர்களுக்கு இதனுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதனுடைய ரேட் வந்து 500 + 60 வந்து கொரியர் சார்ஜ். ஸோ சயின்ஸ் புக்கு வந்து கொரியர் சார்ஜ் கிடையாது, தமிழுக்கு கொரியர் சார்ஜ் உண்டு. அதே போல் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து 560 வரும். மொத்தம் 20 மாடல் டெஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் கிடையாது, கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். மேலும் உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும், எனக்கு புக்கை பற்றி கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. 9629375736. ஆல் தி பெஸ்ட், குட் லக், தேங்க்யூ.